சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டாரத்துலேயுமே வேளாண்மை விரிவாக்க மையம்னு இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வேளாண்மை மற்றும் உழவு நலத்துறைகளும் செயல்படுத்தப்பட்ட ஒரு அலுவலகம். அதே போல் வந்து தோட்டக்கலைத்துறையும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விதைச்சான்றளிப்புத்துறை, வனத்துறை, மீன்வளத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, வேளாண் விற்பனை மற்றும் வணிகத்துறை, இந்த மாதிரி வந்து ஒரு 9 துறை இருக்குது. ஒவ்வொரு வட்டாரத்துலேயுமே இருக்கும். ஆனால் மெயினாக ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வேளாண்மை தோட்டக்கலைத்துறைக்கும் மீதியெல்லாம் வந்து 2-3 பிளாக் வட்டாரத்துக்கு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து என்னாச்சும் ஸ்கீமு உங்களுக்கு என்னாச்சும் வேணும் அப்படின்னா இந்த துறை அலுவலர்களானா உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க இல்லையா, இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு போய் நிறையா வச்சுக்கிறீங்க, மாடு வச்சுக்கிறீங்க, அது ஓகே போதுமானது. அந்த தொழு உரத்தையும் நல்லா ஊட்டமே தீவிரமாக மாற்றி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த உயிர் உரங்கள்னு ஒன்று இருக்கும், இந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிரலாம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ரைசோபி நிறையா இருக்கும். இதெல்லாம் என்ன செய்யும்னா தலை மணி சாம்பல் சத்து வந்து உள்ள பாக்டீரியா, ஒரு உயிர் உள்ள பொருள். அதை கொண்டு வந்து நம்ம துருவத்தில் கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி நிழல் பாங்கான இடத்துல ஒரு 15-20 நாள் வச்சுருந்தோம்னு வச்சிங்களேன். வச்சுருந்து நம்ம அப்படியே தண்ணியில் கலக்கணும். 1 லிட்டர் அசோஸ் பயிரில் வாங்கிட்டு வரீங்கன்னா 100 லிட்டர் தண்ணியில் கலந்து வச்சுட்டு அந்த துருவத்தில் ஒரு நாள் வந்து கலக்கிட்டு இதே மாதிரி வந்து மேலே போட்டு வந்து இந்த மாதிரி பட்டையவோ இல்லை வந்து ஈரச்சாக்கோ போட்டு மூடிடலாம். நீங்கள் ஒரு 20 நாள் வச்சுருந்து எல்லாத்துக்கும் போடலாம், எல்லா செடிக்குமே போடலாம். இவன் தென்னை மரத்துக்கு நீங்கள் போடலாம், 6 மாதத்துக்கு ஒரு டைம் போடலாம், பாக்குக்கு போடலாம். நீ பாக்கு வந்து ஜென்ரலாகவே துளுவுரம் போடுறீங்க இல்லையா, இந்த மாதிரி இதை கலந்து போடும்போது நல்லாயிருக்கும். முன்னுரி நல்லா பெருகும், நல்லா வந்து முன்னுரி பெருகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பசுந்தாள் உரங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா, நல்ல ஐடியா. இப்போ தனப்பை, தக்கப்பூண்டு, கொளிஞ்சி, அவரிலாம் வந்து விரைச்சி விட்டு ஒரு 45 நாளையில் தான் நம்ம வந்து மடக்கி விழுகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா அப்போ தான் அந்த வேறு பகுதியில் நல்லா வந்து இந்த நான் காட்டில் இருக்கிற தலைச்சி வந்து கிரகிக்கக்கூடிய சத்து அதிகமாக இருக்குது, அந்த சக்தி அதிகமாக இருக்கும் அப்போ. அதனால தான் அந்த பூக்கும் தருணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், மடக்கி விழுவுறோம். நீங்கள் தென்னை மரத்தில் நல்லா பண்ணிருக்கிறீங்க, அது நல்லது. வருஷத்தில் 2 டைம் பண்ணுறீங்க, அதுவே மண் வளத்தை நல்லா கூட்டுன்னு வச்சுங்களேன். அதே மாதிரி வந்து நீங்கள் நெல் அடிக்கிறீங்க, நெல் அடிக்கும்போது நாங்களும் பார்த்தோம். நீங்கள் பசுந்தலை உரங்கள்னு பார்த்தீங்கன்னா வேப்ப இலை, புங்கை இலை, தலைமுட்டை, பாலை இலை இதெல்லாம் போட்டு பண்ணுறீங்க இல்லையா, இப்படிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து அங்கக்க கரிமச்சத்து அதிகரிக்கிங்க, அதுவும் நல்ல ஐடியா, நல்லா பண்ணிருக்கிறீங்க. இந்த மாதிரி வந்து மண் வளத்தை நம்ம மேம்படுத்தணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கரையெல்லாம் வருதா, வேர்க்கரையாக வேரழுகள்லாம் வருது இல்லையா, அது வந்து ட்ரைக்கோடாமா விரிடி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சூடாமோனாஸ் ப்ளூசன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி பேஸ்லெஸ் சப்டிலஸ்ன்னு ஒன்று இருக்கும். இதெல்லாம் வந்து இந்த தொழில்துறை கலந்து நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த மண்ணின் மூலம் பரவக்கூடிய நோய்கள்லாம் வராது. பாக்டீரியா, பூஞ்சோனா, வைரஸ் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை வாங்கிட்டு வந்து நீங்கள்